வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இடைச்சொற்களை காண உண்டோ? இன்றைய கற்றல் தரம் 5.3.23 அல்லது ஆகிய இடைச்சொற்களை அறிந்து சரியாக பயன்படுத்துவர். இப்பொழுது நாம் இடைச்சொற்களின் விளக்கத்தை காண்போம். இந்த இடைச்சொற்கள் அல்லது ஆகும். பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் அல்லது முன்னும் பின்னும் இருந்து பொருளை விளக்கும் சொல் இடைச்சொல் ஆகும். இவற்றால் தனித்து நிற்க இயலா. இடைச்சொற்களுள் வாக்கியங்களை கருத்தால் இணைக்க பயன்படுபவை இணைப்பிடைச்சொற்கள் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு, உன் அப்பா அல்லது அம்மாவை நாளை பள்ளிக்கு அழைத்து வா. அம்மாவும் நானும் சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்கினோம். வாருங்கள் மாணவர்களே, மேலும் இரண்டு உதாரணங்களை காண்போம். ஒன்றாவது, உனக்கு குடிப்பதற்கு தேநீர் கோடு சுவைபானம் வேண்டுமா? இந்த வாக்கியத்தில் பொருத்தமான இடைச்சொல் என்னவாக இருக்கும்? ஆம் மாணவர்களே, உனக்கு குடிப்பதற்கு தேநீர் அல்லது சுவைபானம் வேண்டுமா என்பதே சரியான இடைச்சொல்லாகும். அல்லது என்ற இடைச்சொல் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது நாம் பயன்படுத்துவோம். இரண்டாவது, மாலா புத்தக கடையில் கதை புத்தகமும் இச்சொல்லில் என்ற இடைச்சொல் சேர்ந்துள்ளது. ஆகையால் அடுத்த சொல்லிலும் கண்டிப்பாக பென்சிலும் வாங்கினால் என்பதே சரியான இடைச்சொல்லாகும். தொடர்ந்து இன்றைக்கான பயிற்சி நடவடிக்கை 1, அல்லது என்ற இடைச்சொற்களை பொருத்தமான இடத்தில் எழுதுக. இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்காக முதல் வாக்கியத்தில் காணப்படும் விடைகளை காட்டவில்லை. வாருங்கள் பார்ப்போம். இங்கு அப்பா என்ற சொல்லில் அம்மா என்ற சொல்லிலும் நாம் இடைச்சொற்களை புகுத்த வேண்டும். இவ்வாக்கியத்தில் அப்பா கோடு அம்மா கோடு தம்பியை அழைத்து கொண்டு மகிழுந்தில் சென்றனர் என்பது பன்மை. ஆகவே நாம் இங்கு இருவரை குறிப்பிட வேண்டும். ஆகையால் இவ்வாக்கியத்தில் ஏற்புடைய விடை அப்பாவும் அம்மாவும் தம்பியை அழைத்து கொண்டு மகிழ்ந்தில் சென்றனர் என்பதே சரியான விடையாகும். தொடர்ந்து மாணவர்களே, இவ்வாக்கியங்களை சரியான இடைச்சொற்களை கொண்டு பூர்த்தி செய்து ஆசிரியருக்கு இப்பயிற்சி செய்து அனுப்பவும். நன்றி மாணவர்களே.